ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாவோட ஹெல்தி கிச்சனுக்கு வந்து உங்களை வந்து வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கோவா ட்ரிப் அதெல்லாம் சுற்றி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கிங் அவ்வளோவா ஸ்டார்ட் பண்ணல, லைட் குக்கிங் இருந்தது, அதனால் அது உங்களுக்கு வீடியோஸ் எதுவும் போடலை. ஸோ இன்றைக்கி நம்ம சுவையான சாம்பார் சப்ஸி எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நீங்கள் சாம்பார் செய்கிறது தான், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி வந்து இருக்க போகுது. ஸோ அது துவரம் பருப்பு ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 6 hours முன்னாடியே ஊற வச்சுருங்க. அடுத்து பண்ண வேண்டியது என்னன்னா, இதுதான் நமக்கு பேஸு. ஃப்ளேவர்டு வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, கொஞ்சம் கடுகு எடுத்துக்கோங்க, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. ஒரு 15-20 கருவேப்பிலை வந்து உரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பம்ப்கின் பூசணிக்காய் இருக்குது இல்லையா, அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு. அதே ஒரு கப் அளவுக்கு கேரட்டு. எனக்கு இங்கே ட்ரம் ஸ்டிக் ஒன்று தான் கிடச்சிது, இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். முருங்கைக்காய் இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், ஸோ இது ட்ரெடிஷ்னலாக அரைச்ச மஞ்சள் தூள், என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வாங்கினது. அண்டு அதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 cup வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து இதுக்கு பல்ப் ரெடி பண்ணணும். என்ன பல்ப் அப்படின்னா புளி, புளிக்கரைசல். இது ஒரு 1 hour முன்னாடியே ஊற போட்டுருங்க. இன்னொன்று வந்து சாம்பார் மசாலா. என்ன ப்ரிப்ரேஷன் அப்படின்னா, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா குமின் சீரகம், அப்புறம் கொஞ்சம் மிளகு பொடி. கருமிளகு பொடி இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது அதர் இன்க்ரீடியன்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது வந்து நட்மெக் பவுடர், ஒரு அது எப்படி சொல்கிறது, நான் அது இன்னொரு பதிவில் உங்களுக்கு அது தெளிவாக கொடுக்குறேன். இது கூட வந்து கொஞ்சம் மல்லித்தலை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ராக் சால்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இனி நம்ம குக் பண்ண போகலாம். அதுக்கு முக்கியமான வெசல் என்ன தேவை அப்படின்னா, ஆம்பே குயின் வெசல் தேவை. அந்த வெசலில் இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன, குயின் வெசலில் வந்து இந்த ஊற வச்சுருக்கிற நம்ம துவரம் பருப்பை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஆம்பே குயின் வெசலை வைக்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது என்ன, அடுப்பில் இந்த அளவுக்கு ஃப்ளேம் இருந்தால் போதுங்க. இப்போ நான் வந்து துவரம் பருப்பை வந்து ஒரு ஆம்பே குயின் மினி வெசலில் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள் ஃப்ளேம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். இவ்வளோ போதுமாங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். இதில் நம்ம ஒரு 10 to 15 minutes, அவ்வளோ கூட பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், ஒரு 3 vibration அந்த மூடி வந்து ஃப்ரீயாக சுற்றும். ஸோ அந்த அளவுக்கு வந்து 3 vibration வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம், நல்லா பதமாக வந்து குக் ஆகிடும். இது ஆம்பே குயினோட சிறப்பு. கிட்டத்தட்ட ஒரு 2 months தான் உங்களுக்கு சிலிண்டர் வருது அப்படின்னா, குயின் வெஸ்ஸில் பயன்படுத்தும் போது 2.5 to 3 months வரைக்கும் உங்களுக்கு வந்து கேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறத ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ண முடியும். இது என்னோட அனுபவ கருத்து. அதே சமயத்தில் நம்ம இன்னொரு வெசலில், பெரிய வெசலில் மினிமம் ஃப்ளேமில், ஆல்ரெடி அதுவும் மினிமம் ஃப்ளேமில் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த வெசலில், இந்த பேனில் நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா, நல்லா இது வந்து காயிட்டும். வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா, வடைசட்டி நல்லா சூடேறின பிறகு நம்ம இந்த கடுகையும் கருவேப்பிலையும் போட போகிறோம். இதில் நல்லா கவனிங்க, எண்ணெயும் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, ஆயிலே கிடையாது. பட் எப்படி வந்து கடுகு பொரியுதுங்கிறத பார்க்கலாம். நல்லா கவனிங்க, ஒரு துளி ஆயில் கூட ஆட் பண்ணாமல் கடுகு வந்து பொரியறத பார்க்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த மனம் லைட்டாக, கடுகோட மனம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிச்சு.
நல்லா கடுகு எல்லாமே ஓவரால் ஒரு 60-80% பிரேக் ஆன உடனே நம்ம இது கூட கருவேப்பிலைய ஆட் பண்ணி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸு இது கூட கொஞ்சம் டர்மரிக் ஆட் பண்ணி நம்ம வந்து பாயில் பண்ண வேண்டியதுதான். ஓகே பாருங்க, என்னோட மினி குயின் பருப்பு வச்சேன் இல்லையா, அது வந்து சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ இது என்ன பண்ணிடலான்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 7 மினிட்ஸ் வந்து அதில் வந்து குக்கிங் நடந்துருக்கும். மூடி ஈஸியாக சுற்றுது இல்லையா. வாவ், இப்போ கருவேப்பிலை எல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், எல்லா வெஜிடபிள்ஸும் கொட்டுது, அவ்வளோதான். ஆயில் கிடையாது, நல்லா கவனிச்சுக்கணும். ஆயில் வந்து துளி கூட கிடையாது. நல்லா ஒரு மரக்கரண்டி, மரக்கட்ட கரண்டியில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணு. இல்லை குயின் மெசல் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த பம்ப்கின்னு, கேரட்டு, முருங்கைக்காயோட கலரு, கருவேப்பிலையோட கலரு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா துளி கூட சேஞ்ச் ஆகாது. ஒரு தேவையான அளவு பண்ணிட்டு போதும், இந்த அளவுக்கு தண்ணி போதும். இப்போ நீங்கள் இதை முடி வைக்கலாம். ஃப்ளேம் கவனிங்க, அதே மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும், இந்த வெசல் வந்து பார்த்துக்கும். அடுத்து பருப்பு வந்து ஒரு விசில் அடங்கி, ஒரு வைப்ரேஷன் அடங்கி 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் அதை அதனோட பாயிலிங்கை துவக்கி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஆன உடனே மூடியை திறந்து என்ன பண்ணுங்கள், மஞ்சள் தூளை ஆட் பண்ணி நல்லா கலந்துருங்க. இறுதி வரைக்கும் இதில் வந்து ஆயிலே ஆட் பண்ண போகிறதில்லை, ஆயில் ஃப்ரீ. இந்த வெசலோட ஸ்பெஷலே என்னென்னா, டோட்டலாக ஆயில் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பட் எனக்கு தேவையில்லை, அதனால் நான் ஆயில் ஆட் பண்ணேன், அவ்வளோதான். எகைன் இந்த லெட்டு, தேங்க் காட் எனக்கு ரெண்டு வெசலுமே வைப்ரேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ மெயின் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். பாருங்கள், இந்த மூடியும் அப்படிதான் ஈஸியாக சுத்த ஆரம்பிக்கும். இதான் அடுப்பு ஆஃப் பண்ணோடனே டெம்ப் வந்து லாக் ஆகிக்கும், டெம்பரேச்சர் லாக் ஆகிக்கும். ரெண்டு மூடியுமே ரொம்ப சாலிடாக இதாகும், திறக்க முடியாது. இதுதான் குயினோட சிறப்பம்சம். 7 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை பார்த்துட்டு பாயிலிங் இன்னும் ரெக்வயர்டு இருந்ததுன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு துவரம் பருப்பு வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த கலர் பாருங்கள், மஞ்சள் எல்லாம் எதுவும் ஆட் பண்ணல, எவ்வளோ அழகாக வந்துருக்கு. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சூடு ஆறட்டும், அதை தனியாக வச்சுக்கோம். இப்போ அந்த சாம்பார் தயாரிக்கிறதுக்குண்டான மசாலா ஐட்டம் இருக்குது இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பு, மல்லி, அப்புறம் அந்த குமின், வெந்தயம், இது எல்லாத்தையும் வந்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணணும், இந்த பருப்போடு சேர்த்து அகெயின் வந்து பிளெண்ட் பண்ணணும். இந்த பிளண்ட் பண்ணதை எடுத்து இந்த பாயில் ஆகிட்டுருக்கிற வெஜிடபிளில் கலந்துடணும். அது கூட வந்து கடைசியாக நம்ம இந்த பல்ப்பு, டர்மரிக் பல்ப்பை வந்து ஆட் பண்ணணும், சால்ட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் குக் பண்ணோம்னா சாம்பார் சப்ஸி இஸ் ரெடி. குக் பண்ண ஆரம்பிக்கலாமா? சும்மா வாசனை வந்து அள்ளுதுங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மல்லி, வெந்தயம், குமின் நல்லா ரொம்ப மீடியமான ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா தீயாது, அதுக்குள்ளே நம்ம அடுப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த காய்கறி எல்லாம் வந்துட்டுருக்கு இல்லையா, இதில் பிளெண்டர் அரைச்ச அந்த மசாலா ஐட்டத்தையும் பருப்பையும் நம்ம வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம இதில் புளிக்கரைசல் ஆட் பண்ணணும். அது கூட வந்துட்டு
சால்ட் ஆட் பண்ணணும், தேவையான அளவு சால்ட்டு. ஓகே, இப்போ சுவையான சாம்பார் சப்ஸி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிடும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நீங்கள் காலையிலேயே இட்லி செய்கிறீங்க அப்படின்னா டிஃபனுக்கும் பயன்படுத்திக்கலாம், மதியம் லஞ்சுக்கும் வந்து உங்கள் ரைஸோடு ஆட் பண்ணிக்கலாம். ஃபென்டாஸ்டிக் இது. நான் அடுத்து வந்து இதுக்கு நான் என்னோட அடுத்த ஃபுட்டு வந்து என்னென்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா கருப்பு கவுனி பாருங்கள், அது ஊற வச்சுருக்கேன். கருப்பு கவுனி அரிசி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கணும். இது இறக்கி முடித்தோம்னா இதே குயிலில் வந்து கருப்பு கவுனியை வந்து ஒரு 3 விசில் விட்டோம்னா ரெடி ஆகிடும். இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு 1 விசில் அப்படியே விடுங்க. கொஞ்சம் நேரத்தில் புளிக்கரைசல் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததையும் புளிக்கரைசல் சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியதான். மேலே வந்து நீங்கள் கொஞ்சம் மல்லி தலையை வந்து தூவிட்டிங்கன்னா ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும்.